உனக்கு வேலையா வச்சிருக்கான் இல்ல ரூட்டா பேசுற வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னா சிக்கன் ஆம்லேட் என்னடா சிக்கன் ஆம்லேட் புது வரல மக்களே ஒண்ணுமே இல்ல நம்ம எப்பமால போய் முடிஞ்ச சிக்கன ஆம்லேட் எப்படி பண்ணலாம் டிஃபரெண்டா யூஸ் பண்ணலாம்னு பண்றேன் இப்போ என்னென்ன பொருட்கள் தேவலாம் பார்ப்போம் வாங்க சிக்கன் சிக்கன் பீஸ் பாத்துக்கங்க சிக்கன் பீஸ் நான் கொத்தி கொத்தி போட்டு வச்சிருக்கேன் சிக்கன் பீஸ் கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு எக் வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பெப்பர் அண்ட் சால்ட் உப்பு இது மட்டும் தான் இருக்கும் இப்ப யூஸ் பண்ணி போய் நம்ம ஒரு சிக்கன் ஆம்லேட் செய்ய போறோம் நாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம் இப்ப ரெண்டு எக்கை உடச்சுக்கலாம் இந்த எக் யாக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம்னா இங்க செடிக்கு ரோஸ் எல்லா பிளான்ட்டுமே நீங்க போட்டுக்கலாம் அந்த எக்கை கோழி கூட கோழியோட சாப்பிடும் கோழி சாப்பிட்டா நல்ல ப்ரோட்டீன் இது அதனால நீங்க இது கோழி கூட கோழி சாப்பிடும் நல்ல ஸ்ட்ரென்த் தான் அதுவும் மொத்தம் இப்போ இதெல்லாம் நான் அரை அரை வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிக்க வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் நான் நறுக்கி வச்சுட்டு சிக்கனை போட சேக்க போறேன் தேவையான பெப்பர் அண்ட் தேவையான சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி போறோம் நல்லா குடமிளகா இருந்து குடமிளகா இருந்து குடமிளகா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கேரட் சில ஒரு கேரட் பிடிச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்பயும் போறேன் போட்டுட்டு அதில் நீங்க சிக்கன் இப்போ இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி செஞ்சது வீடியோவாகவே இருக்கு இப்படி பாக்கலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த லிங்க் பாத்துக்கங்க லிங்க் போட்டிருக்கேன் சிக்கன் எடுத்து செய்யறது பாத்துக்கோங்க இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ பேனை ஹீட் பண்ணி இப்போ நம்ம ஆம்லேட் வந்து ஊத்த பாப்போம் நல்லா வெந்துட்டு இருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் பெப்பர் நான் இதுக்காக நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல பெப்பர் வேணான்றவங்க பட்டாத்தப்பொடி ஆட் பண்ணிட்டு இன்னும் போட்டுக்கலாம் நீங்க அடுப்பு கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும் சிம்ல தான் உள்ள நல்லா பிடிக்கும் இல்லாட்டி கறி பிடிக்காது அடுப்பு சிம்ல இருந்தா உள்ள கீழே நல்லா பிடிச்சிக்கணும் நல்லா பிடிக்க வரைக்கும் கொஞ்சமா உள்ள நிக்க நிக்க வந்து நல்லா மெதுவா உள்ள மறட்டணும் லைட்டி பூரா நல்லா ஒளிஞ்சிடும் நல்லா திரி போட்டா திரி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சுட்டு ஏன்னா வேக வைக்க தேவை நம்ம அதிகமா ஏன்னா சிக்கன் நம்ம பொரிச்சாச்சு எல்லாம் பொரிச்சாச்சு எப்பயும் ஆம்லேட் பண்ண பண்ணிட்டு கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா திரி போடணும் நல்லா பிஞ்சிடும் இது திரி போட்டு நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேன் டேஸ்ட் பாருங்க சரி சும்மா சிம்பிளா ட்ரை பண்ணோம் நாங்களா ட்ரை பண்ணோம் இது எப்படி ரெசிபி தான் தெரியல எங்களுக்கு சரி நாங்களா ட்ரை பண்ணோம் எப்படி நம்ம ஸ்டஃபிங்ஸ் போடுற மாதிரி சிக்கன் போட்டு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி சிக்கன் போட்டு விட்டுருக்கோம் இந்த சிக்கன் செஞ்ச வீடியோ வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாத்துக்கங்க பாத்துட்டு இல்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த சிக்கன் எப்படி இருக்கு இதுவும் ட்ரை பண்ணுங்க இதுவும் உங்களுக்கு ஈஸி தான் உங்க வீட்டுல ஈஸியா செஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்துருச்சு நல்லா சிக்கன் நல்லா இதாயிருச்சு உங்க ப்ரௌனிஷ் கலர்ல வந்திருக்கு இதோட போதும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்க